வணக்கம் எல்லாருக்கும். டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்டேட், எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கெங்கே எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குன்ற முக்கிய தகவல்களை பெற நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அறிவியல் பகுதியிலிருந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஒளி எவ்வாறு பரவுகிறது? ஒளி எவ்வாறு பரவுகிறது? அலைவடிவில். ஒளிக்கதிர் என்பது என்ன? ஒளிக்கதிர் என்பது என்ன? ஒளி செல்லும் பாதை. ஒளிக்கதிர்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளிக்கதிர்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளியை வெளியிடும் பொருள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளியை வெளியிடும் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளி மூலம் ஒளியின் பாதை என்ன? ஒளியின் பாதை என்ன? நேர்கோடு. ஒளி பரவுவதற்கு எது தேவையில்லை? ஒளி பரவுவதற்கு எது தேவையில்லை? காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன? காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன? C equal to 3 into 10^8 மீட்டர் வினாடி. கண்ணுறு ஒளியில் குறைந்த அலைநீளத்தை உடையது எது? கண்ணுறு ஒளியில் குறைந்த அலைநீளத்தை உடையது எது? ஊதா. கண்ணுறு ஒளியில் அதிக அலைநீளத்தை உடையது எது? கண்ணுறு ஒளியில் அதிக அலைநீளத்தை உடையது எது? சிகப்பு. ஒளியின் திசைவேகம் அடர்வு குறைந்த ஊடகத்தில் எவ்வாறு இருக்கும்? ஒளியின் திசைவேகம் அடர்வு குறைந்த ஊடகத்தில் எவ்வாறு இருக்கும்? அதிகமாக. ஒளியின் திசைவேகம் அடர்வு மிகுந்த ஊடகத்தில் எவ்வாறு இருக்கும்? ஒளியின் திசைவேகம் அடர்வு குறைந்த இடத்தில் எவ்வாறு இருக்கும்? குறைவாக. ஒளி என்பது ஒரு வகை டேஷ் ஆகும். ஒளி என்பது ஒரு வகை டேஷ் ஆகும். ஆற்றல். ஒளி விலகலின் இரண்டாம் விதி என்று அழைக்கப்படுவது. ஒளி விலகலின் இரண்டாம் விதி என்று அழைக்கப்படுவது ஸ்னெல் விதி.
நிறமாலை என்பது என்ன? நிறமாலை என்பது என்ன? நிறங்களின் தொகுப்பு. நிறமாலையில் உள்ள நிறங்கள் எவை? நிறமாலையில் உள்ள நிறங்கள் எவை? ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிகப்பு. கண்ணுறு ஒளியில் மிக குறைந்த விலகு கோணத்தை பெற்ற நிறம் எது? கண்ணுறு ஒளியில் மிக குறைந்த விலகு கோணத்தை பெற்ற நிறம் எது? சிகப்பு. கண்ணுறு ஒளியில் மிக அதிக விலகு கோணத்தை பெற்ற நிறம் எது? கண்ணுறு ஒளியில் மிக அதிக விலகு கோணத்தை பெற்ற நிறம் எது? ஊடகத்தில் ஒளிக்கதிரின் விலகு கோணம் எதனை பொறுத்து மாறுபடும்? ஊடகத்தில் ஒளிக்கதிரின் விலகு கோணம் எதனை பொறுத்து மாறுபடும்? நிறங்களை பொறுத்து. விலகு கோணமானது ஊடகத்தின் ஒளிவிலகல் எதனை சார்ந்தது என கூறும் விதி எது? ஸ்னெல் விதி. ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எதனை சார்ந்தது? ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எதனை சார்ந்தது? ஒளிக்கதிரின் அலைநீளம். ஒளி சிதறலை எதன் அடிப்படையில் வகைப்படுத்தலாம்? ஒளி சிதறலை எதன் அடிப்படையில் வகைப்படுத்தலாம்? துகளின் தன்மை அளவு. வானம் நீல நிறமாக தோன்ற காரணம். வானம் நீல நிறமாக தோன்ற காரணம். ஒளி சித கூழ்மத்திற்கு எடுத்துக்காட்டு. கூழ்மத்திற்கு எடுத்துக்காட்டு. பால், புகை, ஐஸ்கிரீம் கலங்களான குவிலென்ஸின் வடிவம் என்ன? குவிலென்ஸின் வடிவம் என்ன? இருபுறமும் கோளப்பரப்புகளை கொண்டது. குழிலென்ஸின் வடிவம் என்ன? குழிலென்ஸின் வடிவம் என்ன? இருபுறமும் உள்நோக்கி குழிந்த கோளாக பரப்புகளை குவிலென்ஸின் மற்றொரு பெயர் என்ன? குவிலென்ஸின் மற்றொரு பெயர் என்ன? குவிக்கும் லென்ஸுகள். கண்ணின் நிறமுடைய பகுதியின் பெயர் என்ன? கண்ணின் நிறமுடைய பகுதியின் பெயர் என்ன? ஐரிஸ். தூரப்பார்வை என்று அழைக்கப்படும் ஹைப்பர்
மெட்ரோஃபோபியா குறைபாடானது டேஷ் சுருங்குவதால் ஏற்படுகிறது. விழிக்கோளம். இயற்கை ஒளி மூலம் எடுத்துக்காட்டு. இயற்கை ஒளி மூலம் எடுத்துக்காட்டு. சூரியன். செயற்கை ஒளி மூலம் எடுத்துக்காட்டு. செயற்கை ஒளி மூலம் எடுத்துக்காட்டு. இன்னைக்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இதோட முடியுது. மேலும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள பான் டு வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். டேக் கேர்.